வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நுரோஷனுடன் ஆண்டோனிட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கல்வி நடவடிக்கைகளை மறுசீரமைப்பதற்காக டிஜிட்டல் தள நிகழ்ச்சி திட்டம் அறிமுகம். இலங்கையின் தேசிய கொடியை அவமரியாதை செய்யும் வகையிலான கால்மீதி மற்றும் பாதணிகள் தயாரிப்பு தொடர்பில் சீனாவில் உள்ள உற்பத்தியாளர் மற்றும் அமெரிக்காவில் உள்ள விற்பனையாளரை தொடர்பு கொள்ள நடவடிக்கை. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உள்ள பிரச்சினைகளை நிவர்த்தி செய்ய கோரி செல்வம் அடைக்கலநாதன் வடமாகாண ஆளுநருக்கு அவசர கடிதம் அனுப்பி வைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கல்வி நடவடிக்கைகளை மறுசீரமைப்பதற்காக டிஜிட்டல் தள நிகழ்ச்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இது தொடர்பான நிகழ்வு எதிர்வரும் 26ஆம் தேதி இடம்பெற உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா குறிப்பிட்டுள்ளார். 1970ஆம் ஆண்டிற்கு பின்னர் நாட்டின் கல்வி கட்டமைப்பு மறுசீரமைக்கப்படவில்லை. அதனால் பாடத்திட்டங்கள் புதுப்பிக்கப்படுவது மாத்திரமன்றி சிறப்பான கல்வியை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை புத்திஜீவிகள், மதகுருமார்கள், பல்கலைக்கழகம் மற்றும் பாடசாலை சமூகம், பொதுமக்கள், ஊடகவியலாளர் உள்ளிட்ட சகலரது ஆலோசனைகளும் இதற்காக பெறப்படவுள்ள அதேவேளை இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என செயலாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உள்ள பிரச்சினைகளை நிவர்த்தி செய்ய கோரி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் வடமாகாண ஆளுநருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அடையாளம் காணப்பட்ட முக்கிய பிரச்சினைகளாக 2 காணப்படுகிறது. குறிப்பாக வெளி நோயாளர்கள் பிரிவில் சிகிச்சை பெறுவதற்கு வருகின்ற நோயாளர்கள் கோடைக்காலத்தில் வெயிலிலும் மழைக்காலங்களில் மழையிலும் நின்று மருத்துவ உதவியை நாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதுடன், இதனை நிவர்த்தி செய்யவும் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்கவும் 1 மில்லியன் ரூபாய் தேவை என்று ஏகமனதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் அபிவிருத்தி குழுவை மீண்டும் மறுசீரமைத்து அங்கத்தவர்களை இணைத்து செயல்பாடுகளையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே குறித்த பிரச்சினைகள் உடனடியாக நிவர்த்தி செய்ய துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என அவர் ஆளுநரிடம் கோரியுள்ளார். இலங்கை தேயிலையின் நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் கழிவு தேயிலைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் வியாபாரத்தின் முக்கிய சந்தேக நபரை கைது செய்வதற்காக சுங்க திணைக்களத்தினர் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கான பிடியாணையை பிறப்பிக்குமாறு கோரி நீதிமன்ற சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் தேயிலையின் நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் மிளகாய்த்தூள் மற்றும் அரிசி, மா என்ற போர்வையில் கழிவு தேயிலைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் வர்த்தகம் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறு 70,000 கிலோகிராம் கழிவு தேயிலை அடங்கிய 4 கொள்கலன்கள் துபாயில் அண்மையில் கைப்பற்றப்பட்டதோடு அவை எதிர்வரும் 23ஆம் தேதி நாட்டுக்கு மீண்டும் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோல் முன்னதாக கழிவு தேயிலை அடங்கிய 160 பார ஊர்த்தி கொள்கலன்கள் இராக்கிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதுடன் தொடர்புபட்ட சந்தேக நபரே தற்போது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளவர் என தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் சந்தேக நபருக்கு சுங்க பிரிவினரால் பல தடவைகள் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்து அவர் மன்றில் முன்னிலையாக தவறியுள்ளதாக சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் இலங்கையினை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்துமாறு கூறி நடைபெற்று வரும் சுழற்சி முறையிலான உணவு தவிப்பை முடக்குவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராமுகமாக இருப்பது தமிழ் மக்கள் மத்தியில் சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு மாமாங்க பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்னால் நடைபெற்று வரும் உணவு தவிப்பு பந்தலினை போலீசார் இரவோடிரவாக அகற்றியுள்ள நிலையில் உணவு தவிப்பில் ஈடுபட்டு வருபவர்கள் வீதியோரத்தில் வெயிலில் இருந்து வருகின்றார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கு எதிராக போலீசாரினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளை தடுக்காது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் தேசிய கட்சிகளின் செயற்பாடு தேர்தல் காலங்களில் மாத்திரமே இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சமூகம் சார்பாக பொத்துவில் தொடங்கி பொலிகண்டி வரையிலான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினால் நடத்தப்படும் அகிம்சை முறையிலான உணவு தவிர்ப்புக்கு ஆதரவாக சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் குரல் கொடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொடியை அவமரியாதை செய்யும் வகையிலான கால்மீதி மற்றும் பாதணிகள் தயாரிப்பு தொடர்பில் சீனாவில் உள்ள உற்பத்தியாளர் மற்றும் அமெரிக்காவில் உள்ள விற்பனையாளரை தொடர்பு கொள்ள வெளிவிவகார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது.
தேசிய கொடி அச்சிடப்பட்ட பாதணி மற்றும் கால்டுடைப்பான் விரிப்புகள் அமேசான் ஆன்லைன் விற்பனைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வெளியுறவு அமைச்சகம் சீனாவின் பீஜிங்கில் உள்ள இலங்கை தூதரகத்தை அணுகியுள்ளது. சீனாவை தளமாக கொண்ட வீட்டு வாசல்களின் கால் துடைப்பம் உற்பத்தியாளரை தொடர்பு கொள்ளுமாறு வெளியுறவுச் செயலாளர் அட்மிரல் ஜேநாத் கொலம்பகே இலங்கை தூதரகத்திற்கு தெரிவித்துள்ளார். இலங்கையின் தேசிய கொடியை வீட்டு கால் துடைப்பமாக விளம்பரம் செய்வது குறித்து வெளியுறவுச் செயலாளர் இலங்கையில் உள்ள சீன தூதரகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அட்மிரல் ஜேநாத் கொலம்பகே வாஷிங்டன் டிசியில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கும் அமேசானுடன் இந்த விஷயத்தை பின்தொடருமாறு அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை இந்த வருடத்திற்குள் பங்குரோத்து நிலைமையினை அடைந்துவிடும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனல்குமார் திசாநாயக்க கூறியுள்ளார். கொழும்பு புதிய நகர மண்டபத்தில் நடைபெற்ற அந்த கட்சியின் கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய போது சர்வதேச நாணய நிதியம் இதனை தெரிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இலங்கை உட்பட 3 நாடுகள் இந்த ஆண்டு பங்குரோத்து நிலைமையினை அடையும் என சர்வதேச நாணய நிதியம் மதிப்பீடு செய்துள்ளது. இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பிரதான பிரச்சனையாக கடன் நெருக்கடி அமைந்துள்ளதுடன் இலங்கை தற்போது கடனை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமைக்கு சென்றுள்ளது. அரசாங்கத்தின் அனைத்து வருவாயும் தற்போது கடனை திரும்ப செலுத்த பயன்படுத்தும் நிலைமை ஏற்பட்டுள்ளதனால் மக்களுக்கான அனைத்து சேவைகளையும் ரத்து செய்ய நேரிட்டுள்ளது எனவும் அனுர்குமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். உயர்த்து ஞாயிறு சம்பவம் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையின் ஏனைய 22 தொகுதிகளும் சட்டமா அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கை அமைச்சரவை மற்றும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அதன் முதல் பிரதி சட்டமா அதிபருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதன் 65 தொகுதிகள் மாத்திரம் சட்டமா அதிபரிடம் கையளிக்கப்பட்டிருந்த நிலையில் மீதமுள்ள 22 தொகுதிகள் தற்போது சட்டமா அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய சாட்சியங்கள் உள்ளிட்ட விடயங்கள் அதில் காணப்படுவதால் அவை ஜனாதிபதி செயலகத்தினால் ஏற்கனவே வழங்கப்படாதிருந்த நிலையில் தற்போது முழு அறிக்கையும் சட்டமா அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஏப்ரல் 21 சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை 87 பாகங்களை கொண்டமைந்த நிலையில் இவ்வாறு தற்போது கையளிக்கப்பட்ட 22 பாகங்களும் ஆணைக்குழு முன்னிலையில் வழங்கப்பட்ட சாட்சியங்கள் மற்றும் அதி ரகசியமானவை என சட்டத்தரணி ஹரிகுப்த சேனாதீர தெரிவித்துள்ளார். உயிர்த்து ஞாயிறு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மறைக்க முயற்சித்தாலோ அல்லது காலம் கடத்த முயற்சித்தாலோ அரசாங்கத்தின் மீதே மக்களுக்கு சந்தேகம் கொள்வார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. கொழும்பில் ஊடகங்களை சந்தித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திசா அத்தநாயக் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களுக்கு அமைய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். எனினும் விசாரணை அறிக்கையில் முக்கியமான எந்த தரவுகளையும் ஆணைக்குழு சேகரித்திருக்காத நிலையில் இந்த அறிக்கை தொடர்பில் அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டுமென்றால் பிரதான சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதேவேளை இது தொடர்பில் இடம்பெற்று வரும் நீதிமன்ற விசாரணைகள் உடனே நிறைவு காண வேண்டும். மாறாக அவ்வாறு எதுவும் இடம்பெறாவிட்டால் அரசாங்கம் வேண்டுமென்றே அதனை புறக்கணித்து வருகிறது என்றே தோன்றுகிறது. அதற்கமைய புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன? அவ்வாறு புறக்கணித்தால் ஏதோ ரகசியம் அதில் காணப்படுவதாகவே கருத்தில் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். இதேவேளை சீன நிறுவனம் ஒன்று இலங்கை தேசிய கொடியினை கால் துடைப்பானாக நிர்மாணித்து அதனை விற்பனை செய்வதற்காக இணையத்தில் ஊடாக விளம்பரம் செய்துள்ளது. இந்த நிலையில் சீனாவுடனான உறவின் காரணமாக இது தொடர்பில் அமைதியாக இருக்க அரசாங்கம் எண்ணிக்கொண்டுள்ளதா அல்லது சீனாவிடம் அதிகமான கடன்களை பெற்றுக் கொண்டுள்ளதன் காரணமாக மேலும் அவ்வாறு கடன்களை பெற்றுக் கொள்ள எண்ணியிருப்பதனால் அரசாங்கம் அமைதி காத்து வருகிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் நோக்கங்களை கொண்டு இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கையின் மனித உரிமை குறித்து கருத்துரைக்கும் தார்மீக உரிமை மேற்குலக நாடுகளுக்கு கிடையாது என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொதுஜன பெருமுனவின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர், ஜெனீவா விவகாரத்தில் தீர்வு காண அரசாங்கம் ஒருபோதும் இராணுவத்தை காட்டிக் கொடுக்காது என்றார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில், 30 வருட கால அமைதியின்மை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் 12,000 அதிகமான புலிகள் அமைப்பின் உறுப்பினர்களை புனர் வாழ்வளித்தது உலகிற்கே சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக கருதப்பட்டது. அவ்வாறான நிலையில் இலங்கையின் மனித உரிமை குறித்து பேச மேற்குலக நாடுகளுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது என்பதுடன் இலங்கையில் இறுதிக்கட்ட அமைதியின்மையின் போது எந்தவித மனித உரிமை மீறல் குற்றங்களும் இடம்பெறவில்லை. மனித உரிமை பேரவையை கடுமையாக விமர்சித்து 2018 அதிலிருந்து வெளியேறி அமெரிக்கா இப்போது இலங்கைக்கு எதிராக பிரேரணையை கொண்டு வருவது நகைப்புக்குரியது என்றார்.
இதேவேளை ஜெனீவா விடயத்தில் அரசாங்கம் இராணுவத்தினரை ஒருபோதும் காட்டிக் கொடுக்காது என்பதுடன் இராணுவத்தினரை பாதுகாக்க விசேட பொறிமுறை வகுக்கப்படும். அதேவேளை சர்வதேசத்துடன் இணக்கமாக செயற்பட வேண்டும் என்பதற்காக நாட்டின் இறையாண்மையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது என்றார்.